வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. ஸ்நாக்ஸ்னாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது தான். அதுவும் ஈவினிங் டீயோடு வச்சு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். டக்குன்னு கிரேவிங் வந்தால் இந்த இன்ஸ்டன்ட் பட்டர் முறுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு, பொட்டுக்கடலை. ஸோ முறுக்கு சாப்பிடணுன்னா மிஷினுக்கு போய் அரைச்சிட்டு வரணுன்ட்டு இல்லைங்க, வீட்லேயே டக்குன்னு நீங்கள் இந்த முறுக்கை பண்ணிடலாம். வாயில் போட்டால் கரையிற மாதிரி சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாகவும் புரிஞ்சிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ஸ்டிக்ஸாகவும் வச்சுக்கலாம். டீப் ஃப்ரை ஸ்நாக் தான், நான் கண்டிப்பாக ஹெல்த்தின்னு சொல்ல மாட்டேன், பட் எப்போவாவது சாப்பிட்றதுக்கு ஓகே தான். இல்லைனா வெளியில் கடையில் வாங்குறதோட நீங்கள் வீட்டில் இதை பண்ணி கொடுக்கலாம். இப்போ வாங்க இந்த முறுக்கு எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். ஒரு மிக்சி ஜாரில் முக்கால் கப் அளவுக்கு நீங்கள் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அதாவது முக்கால் கப் நீங்கள் அரைச்சா உங்களுக்கு ஒரு கப் பொட்டுக்கடலை மாவு வரணும். இல்லை மாவு மீந்தாலும் பரவாயில்லைனா நீங்கள் ஒரு கப் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா உங்களால் எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அவ்வளோ ஃபைனாக நீங்கள் அரைச்சி வச்சுக்கணும். அரைச்ச மாவை நம்ம சலிச்சுக்கலாம். நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு கொஞ்சம் கோர்ஸ் பவுடர் இருக்கும், அதை நம்ம தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி சலிச்சுக்கிறோம். இப்போ இந்த சலித்த பொட்டுக்கடலை மாவுலேருந்து ஒரு கப் மாவை எடுத்துக்கோங்க. ஒரு கப் பொட்டுக்கடலை மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இந்த முறுக்கு பெருசாக பர்ஃபெக்டாக அளவெல்லாம் இல்லைங்க, நீங்கள் அரிசி மாவை 2-3 கப் கூட எடுத்துக்கலாம். இது கூடவே நான் காரத்துக்கு 1 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். வாசனைக்கு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தை நல்லா கையில் சேர்த்துட்டு கசக்கிட்டு இந்த மாவுலேயே சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். நம்ம முறுக்கு கடிக்கும் போது அந்த பொரிஞ்ச எள்ளோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்ததான் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பொறிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு போதலைன்னா கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வாயு தன்மைக்கும் வாசனைக்கும் நான் 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் ஜீரகம்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது, அதனால தான் டீப் ஃப்ரைட் ஸ்நாக்கில் நம்ம இதை இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வாசனை பொருட்கள் எல்லாம் மாவோட எல்லா பக்கமும் ஈவனாக பரவணும். இந்த மாவுலேயே நல்லா ஸ்மூத்தாக வரத்துக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்கின வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதாவது வெண்ணெய் பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கணும். நீங்கள் வெண்ணெய்க்கு பதிலாக நெய் இல்லைனா காய்ச்சின எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நம்ம பொட்டுக்கட்டில் சேர்த்துருக்கிறதுனால வெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்தா போதும், நிறைய சேர்த்திங்கன்னா எண்ணெயில் பிரிஞ்சு போயிடும். அதனால நீங்கள் 1 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக கூட எடுத்துக்கலாம். வெண்ணெயை இந்த மாவோட நல்லா க்ரம்பிள் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் ஈவனாக க்ரம்பிள் பண்ணாதான் உங்களுக்கு முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். நம்ம கை சூட்டுக்கே இந்த வெண்ணெய் உருகிடும். அடுத்ததாக தேவையான அளவுக்கு தண்ணி தெளிச்சிட்டு நம்ம இந்த மாவை நல்லா ஒரு சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். ஒரேடியாக நிறைய தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. நம்ம மிளகாய் பொடி சேர்த்துருக்கிறதுனால பிசைய பிசைய மாவு பார்த்திங்கன்னா நல்லா டார்க் ஆரஞ்ச் கலரில் வரும். மாவு நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கணும். நீங்கள் ஒரு விரல் வச்சு அமுத்தி பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக விரல் இறங்கணும். அப்படின்னா பதம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் எண்ணெயில் புழிஞ்சு போட்டு உங்களுக்கு பிட்டு பிட்டு போச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். பிசைஞ்ச மாவை 10 நிமிஷத்துக்கு ஓரமாக வச்சிடலாம், மாவு ஊறட்டும். இந்த சைடு பார்த்திங்கன்னா நான் முறுக்கச்சை ரெடி பண்ணிக்கிறேன். முறுக்கச்சில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை அதுக்குள்ளே அடைச்சிக்கலாம். நீங்கள் தேங்காய் உள்ள அச்சு, முள் முறுக்கு அச்சு எது இருக்கோ அதை போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி முள் முறுக்கு அச்சு தான் போட்டிருக்கேன். அப்போ தான் கடையில் விற்கிற ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த கடாயில் பொறிக்க போகிறீங்களோ அந்த கடாயில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஃப்ளேமில் லோக்கு வச்சுடுங்க. இப்போ நீங்கள் எண்ணெயிலேயே டைரெக்டாக இதை புழிஞ்சு விட்டுக்கலாம். ஸ்டிக்ஸுங்கிறதுனால சும்மா அப்படியே இழுத்து விட்டால் போதும். முறுக்கு மாதிரி புழியிறீங்கன்னா ஒரு தட்டில் எண்ணெய் தடவிட்டு அது மேலே புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா தளத்தளன்னு பொங்கி வர அந்த நுரையெல்லாம் அடங்குற வரைக்கும் நீங்கள் பொறிச்சுக்கணும். இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு தடவை திருப்பி போட்டு நல்லா ஈவனாக கோல்டன் ஆகிற வரைக்கும் பொறிச்சு எடுத்துருங்க. குக்காக எடுத்துனா உங்களுக்கு இந்த நுரையெல்லாம் அடங்கிடும். அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா கரண்டியில் நீங்கள் பண்ணி வச்சுருக்கிற முறுக்கை எடுத்துருங்க. எடுக்கும்போது எண்ணெயெல்லாம் வடிச்சிருங்க. இந்த மாதிரி பேட்சஸில் நம்ம எல்லா மாவையும் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ட்ரையாக இருக்கிற ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா 15-20 டேஸுக்கு கூட இந்த முறுக்கு சூப்பராக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் மூடி போட்டு மூடுங்க. அவ்வளோதாங்க, கிறிஸ்பி டேஸ்டி முறுக்கு ரெடி. இதை நீங்கள் சாதத்து கூட தொட்டு கூட சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.